ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன், கேள். இதை கேட்கும் போதே நீ ஆச்சரியப்பட்டு விடுவாய் என் செல்லமே. இதோ உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற கேள்விகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறதா? நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை உன் சாயப்பா நான் அழைக்கின்றேன், வா, விரைந்து வா. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். எப்போது உனது காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நேரம் வந்துவிட்டது. பிறகுபார் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ சீரடிக்கு வர முடியவில்லை என்றால் என் ஆலயத்திற்கு உன் வா, அல்லது உன் பூஜை அறையில் வைத்திருக்கும் என் சாயின் படத்தை பார்த்து, என்னுடைய படத்தை பார்த்து அதில் கை வைத்து என்னை, என்னுடைய நாமத்தை சொல்லி வணங்கு. உன் கை வழியாக நான் உனக்காக ஒரு நல்ல செய்திகளை சொல்வேன். உன் மனதில் உள்ளதை எல்லாம் நான் சொல்வேன், அவற்றுக்கு தீர்வுகளையும் நான் சொல்வேன். தொட்டு விட்டாயா என் செல்லமே? ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று அந்த படத்தில் பாதத்தில் கையை வைத்து மனதார என்னை நினை, கண்ணை மூடி தியானம் செய் என் செல்லமே. உன் கண்களுக்கு நான் புலப்படுவேன், அதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருவாய் கண்டிப்பாக. ஆம் செல்லமே, உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன். எதற்காகவும் எப்போதும் பயப்படாதே, உன் சாயப்பா நான் உன்னுடனே தான் இருக்கிறேன். நீ அழைத்தால் நிச்சயம் நான் வருவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் வெற்றிகள் நிலைத்திருப்பதில்லை, அதேபோல்தான் தோல்விகளும் நிலைத்திருப்பதில்லை. இன்று நீ காணும் வெற்றிக்கு சாயப்பாவிற்கு நன்றி சொல்லி முடிக்கும் தருவாயில் உனக்கு ஒரு கெட்டது நடக்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் சாயப்பாவை திட்டக்கூடாது. என்ன சாயப்பா, உடனே எனக்கு துன்பத்தை அள்ளி தருகிறீர்கள் என்று இல்லவே இல்லை. இதுதான் காலத்தின் சுழற்சி என்று சொல்வார்கள். இன்று நீ சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் சாயப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அதே நேரத்தில் உனக்கு துன்பம் வரும் நேரத்தில் அவர் உன்னை சோதிக்கிறார் என்று இல்லை, உன்னை பக்குவப்படுத்த உனக்கான பல பாடங்களை கற்றுத்தருகிறார் என்றுதான் அர்த்தம். அதில் நீ உனக்காக ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரும் நேரத்தில்தான் நீ வாழ்க்கையில் பக்குவப்படுகிறாய் என்று அர்த்தம் என்றெல்லாமே. அதேபோல்தான் நீ போகும் பாதையில் எல்லாம் சரியாக இருந்தால்தான் சேரும் இடமும் சரியாக இருக்கும். நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று வருத்தப்படாதே, கலங்காதே. இப்போது நடக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பாக நடக்கப் போகுது என்று தானே அர்த்தம். ஆகவே லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. எப்போதும் நேர்மையாகவும் நல்ல எண்ணத்துடன் இருக்கவும் கற்றுக்கொள். உன் சாயப்பா நான் நேர்மையோடும் நல்ல எண்ணத்துடன் தானே இருக்கிறேன், பிறகு ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது? நல்லது நடக்கவில்லை என்று என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அழுது புலம்புகிறாய், அதனுக்கு நன்றாக தெரிகிறது. அழாதே என் செல்லமே, கண்ணீர் வடிக்காதே. என் வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்றும் புலம்புகிறாய். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இறக்கம் வருவது இயல்புதான். இப்போது நீ கஷ்டப்படுகிறாய், அதனால் மனம் உடைந்து உள்ளாய். நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தால் நிச்சயம் அடைவாய், அது 100% உண்மை. இனி உன் வாழ்க்கையில் ஏற்ற மட்டுமே தான் இருக்கும் என் செல்லமே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். இதோ நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட பல இடர்பாடுகளை அடைந்துவார். நீ இமயத்தை கூட சுலபமாக கடந்து விடலாம். 3 விஷயத்தை கூறுகிறேன், என்ன தெரியுமா? கேள் என் செல்லமே. இழந்ததையோ அல்லது தவறி போனதையோ பற்றி கவலைப்பட்டால் அது திரும்பவே வராது. நீ இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும், தவறி போனது தவறி போனதாகவே இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதே என்று முதலில் கூறுகிறேன்.
உன்கிட்ட உள்ள உறவுகளை திருப்திப்படுத்தணும்னு நினைத்தால் நிச்சயம் அது நடக்கவே நடக்காது. ஆம் செல்லமே, நீ இன்னொன்று என்ன தெரியுமா, நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதுவும் பயனளிக்காது. இந்த நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்கள் உன் நேரத்தையே வீணாக்கிவிடும். வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்காது, தன்னுடைய செயலால் கிடைப்பதே மாபெரும் வெற்றி. உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் உலகமே அழகாக தெரியும். உன்னுடைய பார்வையை நல்லதாக தெரிந்தால் உலகமே அழகாக தெரியும். உன்னுடைய வார்த்தைகளே நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீ அழகாக தெரிவாய். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவிதான் உன்னை உயரத்தின் உச்சாணிக்கே கொண்டு செல்லும். எதையும் மனதில் போட்டு குழப்பாதே, புலம்பாமல் உன்னுடைய உள்மனதுடன் பேசு. உன்னுடைய பிரச்சனை என்னென்று சொல்லும், திருப்பியும் பேசிப்பார், அதற்கான தீர்வையே சொல்லிவிடும். உன் மனதிற்கு அவ்வளவு பெரிய சக்தி உள்ளது. ஏனென்றால் உன் உள்மனதில் உன் சாயப்பா நான் குடியிருக்கிறேன். உன்னை தள்ளிவிட 1000 கைகள் வரும், உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான் வரும். அது உன் தன்னம்பிக்கை. உன்னுடைய திறமைகளை உனக்குள்ளே புதைத்து வைக்காதே, வெளியில் கொண்டு வா, துணிந்து வா. நீ யாரையும் சுலபமாக ஜெயித்து விடுவாய். யாரும் உன்னை திட்டுறாங்க ஒதுங்குறாங்கன்னு மட்டும் நினைக்காதே. அப்படி உனக்கு அந்த இடத்தில் மரியாதை இல்லை என்றால் உடனே மௌனமாக கிளம்பி வந்துவிடு. அந்த இடத்தில் மறுவார்த்தை பேசி வார்த்தைகள் பலன பயனளிக்காமல் போய் பிறர் மேல் நீ கோபப்பட போய் அது உனக்கே கெட்ட பேராக மாறிவிடும். அவன் ஒரு கோபக்காரன் என்று எல்லோரும் உன்னை கோபக்காரன் என்று முத்திரையிடுவார்கள். அந்த இடத்திலிருந்து நகன்று விடு. பின்பார் உனக்கு நடக்கும் மாற்றத்தை புரிந்து கொள்ளலாம். அல்லது ஒரு புன்னகையோடு அந்த இடத்திலிருந்து கடந்து செல். வாழ வேண்டுமே என்று நினைக்காதே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடு. துன்பமும் உனக்கு தூசியாகி போய்விடும் என் செல்லமே. பிறகு பார், உனக்கு எல்லாம் நல்லதெல்லாம் நல்ல காலம்தான் இனி வரும், உனக்கு நல்ல காலம்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் எப்பொழுதும் உன்னுடைய வேலையை ஆரம்பி. மனதில் நம்பிக்கை பிறக்கும், தைரியம் கூடும், துணிச்சல் வரும். என்னால் சாதிக்க முடியும் என்று தினமும் காலை எழுந்ததும் சாயப்பாவிடம் சொல்லி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். அல்லது உன் மனதுக்குள்ளேயே சொல், நான் இன்று செய்யும் காரியங்கள் எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும், எனக்கு எல்லோரும் துணையாக இருக்க வேண்டும். சாயப்பா, என்னுடைய சுற்றில் உள்ள நண்பர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி என்று நீ பாபாவிடம் வேண்டும். உன் நல்ல செய்திகள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகவே அமையும் என் செல்லமே. ஆம், உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது, நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் செல்லமே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.